இந்திய பகுதிகளை உள்ளடக்கி பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள அந்நாட்டின் புதிய வரைபடம் ஒரு அரசியல் அபத்தமான நடவடிக்கை என இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அண்மையில் வெளியிட்ட அந்நாட்டின் தேசிய வரைபடத்தில் குஜராத் மாநிலத்தின் சில பகுதிகள், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் சில பகுதிகளும் இடம்பெற்றுள்ளன. இப்பகுதிகள் தங்களுக்கு சொந்தமானது என பாகிஸ்தான் உரிமை கொண்டாடி வருகிறது. இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வினோதமான இந்த வரைபடம் சட்ட ரீதியாகவோ அல்லது சர்வதேச நம்பகத்தன்மை கொண்டதோ அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக பாகிஸ்தானின் அபகரிப்பு நடவடிக்கைகளையே இது பிரதிபலிப்பதாகவும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிப்பதை எதிரொலிக்கும் வகையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.